எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் லேட்டஸ்ட் அப்டேட் நான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளோட இந்தியாவோட சீஃப் மார்ஷல் மிஸ்டர் விவேக் ராம் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா டூ ஃப்ரண்ட் வார்க்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. டூ ஃப்ரண்ட் வார்னா என்னது? ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. சைனா லடாக் போர்டரில் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வராங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நம்ம இந்தியா சைனா போர்டரில் ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டூ ஃப்ரண்ட் வார்னா என்ன, இப்படி ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு டூ ஃப்ரண்ட் வார் வந்துச்சுன்னா நம்ம மிலிட்ரி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியோட ஸ்ட்ராட்டஜி வியூ என்ன, அதங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். டூ ஃப்ரண்ட் வார் எப்படி வீழ்க்கப்படுதுன்னா, சவுத் ஏஷியா ஜியோ பாலிட்டிக்ஸ் சேஞ்சிங் சிச்சுவேஷனால இந்தியாவோட ரெண்டு மிகப்பெரிய விரோதி யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டதா சொல்லணும். ஒன்னு பாகிஸ்தான், ரெண்டாவது சைனா. இந்தியா சைனா கிட்ட ஒரே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் பண்ணியிருக்காங்க, அதுல நம்ம தோத்தும் இருக்கோம். ஆனா நம்ம பாகிஸ்தான் கிட்ட நாலு தடவை நம்ம வார் எடுத்திருக்கோம், ஆனா நாலு தடவையும் நம்ம இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ஆனா பாகிஸ்தான் நம்ம கிட்ட நேர்ல சண்டை பிடிக்க முடியாம ப்ராக்ஸி வார்ல இந்தியா கிட்ட குடைச்சல் கொடுக்காங்க. அதாவது தீவிரவாதிகளை இந்தியாக்குள்ள அனுப்பி அவங்க தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருந்து அவங்கள ஆபரேட் பண்றது, அதையும் நம்ம இந்தியா திறம்பட முறையடிச்சிடுறாங்க. அதனாலதான் இந்த பாகிஸ்தான் சைனா கூட சேர்ந்துட்டு இந்த டூ ஃப்ரண்ட் வார் கான்செப்டை எடுத்துட்டு வராங்க. அது என்னன்னா, நம்ம இந்தியாவை எதிர்க்க முடியாததுனால இந்த சைனா கூட சேர்ந்துகிட்டு ரெண்டு திசையில இருந்தும் நம்ம இந்தியாவை அட்டாக் பண்றது பேர் தான் இந்த டூ வார் கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த அக்ரெசிவ் பாகிஸ்தான் அண்ட் அக்ரெசிவ் சைனா ரெண்டும் சேர்ந்துகிட்டு நம்ம இந்தியாவோட செக்யூரன்ஸ் மேல அட்டாக் பண்றதுதான் இந்த டூ வார் கான்செப்ட். இந்தியாவோட ஆர்மி சீஃப் ஜெனரல் மிஸ்டர் நரவனே என்ன சொல்லியிருக்காருன்னா, சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துகிட்டு இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப அதிகமான க்ரூஷியல் பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இந்தியா சைனா போர்டர்ல சியாச்சன் அண்ட் சாக்சிகம் வேலி தான். ஏன்னா இந்த போர்ஷன் இந்தியாவும் சைனாவுக்கும் உள்ள கண்ட்ரோல் போர்ஷன்ல இருக்குது. இதனால நம்ம இந்தியாவோட சீஃப் ஜெனரல் மிஸ்டர் நரவானே என்ன அட்வைஸ் கொடுத்திருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம பாகிஸ்தான் அண்ட் சைனா பார்டர் ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டம் டைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரிப்பேர்னஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த டூ ஃப்ரண்ட் வார சமாளிக்கிறதுக்குங்கிறத டீடைலா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் ஃபோர்ஸ் சிஸ்டம் பத்தி பாப்போம். ரஷ்யாவோட S-400 சர்ஃபேஸ் ஏர் மிசைல 2021க்குள்ள டெலிவரி கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. இந்த டீல ரஷ்யா கூட 2018ல 5.43 மில்லியன் டாலருக்கு நம்ம சைன் பண்ணிருக்கோம். ரஷ்யன் ஆர்மி கம்பெனி என்ன சொல்லிருக்காங்கன்னா, S-400 டீல் எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு, சொன்ன மாதிரி நாங்க டிசம்பர் 2021க்குள்ள கொடுத்துருவோம் சொல்லிருக்காங்க. இந்தியாவோட சீஃப் மார்ஷல் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியா பார்டர் பக்கத்துல சைனா 3 ஏர் பேஸ் இருக்குதுன்னு சொல்லிருக்காரு. சைனாவோட ஏர் ஃபோர்ஸ் கேப்பபிலிட்டியை இந்தியா கூட கம்பேர் பண்ணினா அதோட குவாலிட்டி ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. அதை சமாளிக்க இந்தியாவோட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் அதாவது IAF ரெடியாவே இருக்குதுன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஏற்கனவே பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் ஏர் மிசைல் சிஸ்டத்தை வாங்கி நம்ம ஏர் ஃபோர்ஸ் கிட்ட இணைச்சாச்சு. ரஃபேல் வந்த பிறகு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு மேலும் பலத்தை கூட்டி இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம அப்பாச்சி டைப் ஹெலிகாப்டர்ஸ்ல நிறைய நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி நம்ம இந்தியா சைனா பார்டர்ல ரெடியா வச்சிருக்கோம். நம்ம இந்தியாவோட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் 6 லைட் விசிபிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த டைப் ஹெலிகாப்டர் சைனாவோட செங்டு J-7, J-11, J-20 ஃபைட்டர் ஜெட்டை விட 4 மடங்கு பவர்ஃபுல் அதிகமானது. நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் பழைய ஏர்கிராஃப்ட் அண்ட் ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. IAF கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபைட்டர் ஜெட். சைனா கூட கம்பேர் பண்ண 5 மடங்கு பவர்ஃபுல் ஆனது. இந்தியா வரும் காலங்களில் நம்ம ஏர் ஃபோர்ஸ் நேவி அண்ட் ஆர்மி எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி 5th பிளேஸ்ல இருக்கிற நம்ம ஏர் ஃபோர்ஸை 1st பிளேஸ்க்கு கொண்டு வர்றதுக்காக லாங் டேர்ம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரை சர்வீஸ் ஜாயிண்ட் பிளானிங் எக்ஸிகூஷன் ஆஃப் ஆபரேஷன் எல்லாமே இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும். சொல்ல போனா பக்கத்துல இருக்கிற சைனாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். இப்போ லேண்ட் பேஸ் வார்ஃபேர் பத்தி பாப்போம். இந்தியாவோட சீஃப் ஜெனரல் மிஸ்டர் நரவானே மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியன் ஆர்மி டைனாமிக் ரெஸ்பான்ஸ்க்காக நம்ம ரீகால் லிபரேட்டிங் அண்ட் ரீடிஃபைன் ஆயிருக்கோம் சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னா, சைனா அண்ட் பாகிஸ்தானை ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்றதுக்காக. டூ ஃப்ரண்ட் வாரை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம லேண்ட் பேஸ் ஆர்மி ஃபோர்ஸ் எப்போதுமே ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் ஆர்மி கன்வென்ஷனல் வார்ஃபேரையும் தாண்டி பாலக்காடு ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி எக்ஸலேட்டரி ஏர் ஸ்ட்ரைக்லையும் ப்ரிப்பேர்னஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக் நம்ம பக்கத்து நாடுக்கு ஹெவி வார்னிங் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்தியன் ஆர்மி கிட்ட ஹெவி டேங்க்ஸ், ஏர் கிராஃப்ட், ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, இந்த மிசைல ஃபாஸ்டா மொபிலைசேஷன் பண்றதுக்கு நம்ம இந்தியா ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்பும் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மி 2030க்குள்ள 1700 ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள் அதாவது FRCV மேனுஃபேக்சர் பண்ண
பண்றதுக்கு டீலும் சைன் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய நியூ டெக்னாலஜி ஏபிள் FRCF எங்க இருந்தும் ஆபரேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஃபிளைட்ஸ், டெசர்ட்ஸ் அண்ட் இந்தியன் பார்டர். ஆர்மியோட மெயின் பேட்டர் டேங்க்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த டேங்க்ஸ் அட்வைசரி டேங்க்ஸ், ஆர்மர் வெஹிக்கிள், VAVS வெஹிக்கிள், ஏர்கிராப்ட், ஹெலிகாப்டர்ஸையும் கவுண்டர் பண்றதுக்கு இந்த டேங்க்ஸ் யூஸ் ஆகுது. இந்த டேங்க்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எதிர்நாட்டு நெட்வொர்க் சென்டர் எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் அழிக்க யூஸ் ஆகுது. இந்த டேங்க்ஸ் ஆள் இல்லா விமானத்தையும் அடிச்சு தூக்குறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மெயின் பேட்டர் டேங்க்ஸ் ஒரு கேம் சேஞ்சர் டேங்க்ஸ் கூட சொல்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த டேங்க்ஸ் கூட லேசர் டெக்னாலஜி அடாப்ட் பண்ற வேலைகளிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வெறும் சைனா அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ல மட்டும் இல்லாம நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் சைனாலையும் ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளா சொல்ல போனா சைனா எப்படி பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியன் பார்டர்ல வாழாகிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மி தைவான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா கூடயும் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க நாட்டுல நம்ம இந்தியாவோட பேஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா அவங்க நாட்டுல இருந்துகிட்டு சைனாவை ஓட விடுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. சிம்பிளா சொல்ல போனா இந்தியன் லேண்ட் பேஸ் வார்ஃபேர் ஒரு ஃபுல் ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. நம்மளுடைய நேவி கேப்பபிலிட்டியை பத்தி பார்த்தலாம். இந்த 21st செஞ்சுரியில மேரிடைம் கான்ஃப்ளிக்ட் அண்ட் நேவி ப்ரிப்பேர்னஸ் ரொம்ப க்ரூஷியலா இருக்கு. ஏன்னா தேர்ட் வேர்ல்டு வார் நம்ம ஓஷன்ல தான் நடக்கும்னு ப்ரிடிக்டும் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் அவங்களுடைய லேண்டை செக்யூர் பண்றதுக்காக அவங்களுடைய நேவியை இன்க்ரீஸும் பண்ணி வச்சிருக்காங்க. சைனா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியில அவங்களுடைய நேவி க்ரூசியல் பவர் ரொம்பவே அதிகம். சைனா அவங்களுடைய டீப் ட்ராப் பாலிசியை வச்சு பக்கத்துல இருக்கிற குட்டி ஐலாண்ட் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சைனா நம்ம இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க இந்தோ பசிபிக், வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன் அண்ட் சவுத் சீ சைனா ஃபுல்லா ஏகப்பட்ட மாரிடைம் நேவல் ட்ரில்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்வான் கிளாஸ்க்கு பிறகு இந்தியாவும் நம்மளுடைய நேவி போர்ஸ் ரொம்ப அதிகம் பண்ணிட்டோம். இந்தியா முக்கியமா சைனா பக்கத்துல இருக்கிற ஜப்பான், பிலிப்பைன்ஸ் கூட சேர்ந்துகிட்டு ஏகப்பட்ட மாரிடைம் நேவல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா யுஎஸ்ஏ கூட சேர்ந்துகிட்டு மலபார் நேவல் எக்ஸசைஸ் கடந்த 40 வருஷமா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மலபார் எக்ஸசைஸ் 25th எடிஷன்ல குவாட் கண்ட்ரீஸையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. 2017ல இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா சேர்ந்து சைனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்பெஷல் டிப்ளோமசி அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணிருக்காங்க. இந்த 2021 மலபார் எக்ஸசைஸ்ல ஹை டெம்போ ட்ரில் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மலபார் எக்ஸசைஸ்ல டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரைட்டர்ஸ், கன்வேயர், சப்மரீன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், லாங் டைம் மரிடைம் ஏர்கிராப்டையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மரிடைம் இந்த மலபார் எக்ஸசைஸ் காம்ப்ளெக்ஸ் சர்ஃபேஸ், சப் சர்ஃபேஸ், ஏர் ஆபரேஷன்ல இருந்தும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சைனா இந்தியன் ஓஷன்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இந்தியா குவாட் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்துட்டு சவுத் சைனா சி ஃபுல்லா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 2 மந்த்ஸ் ஃபுல்லா நம்மளுடைய இந்தியன் நேவி டாஸ்க் போர்ஸ் சவுத் சைனா சீல தான் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து 2021ல நம்ம இந்தியா குவாட் கண்ட்ரிஸ் கூடயும் பிரான்ஸ் கூடயும் சேர்ந்துகிட்டு லாபரோஸ் லெவல் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியா ஜூன் 2021ல இந்தியன் நேவி இத்தாலி அண்ட் ஸ்பெயின் கூட சேர்ந்துகிட்டு ட்ரைலேட்ரல் மாரிடைம் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் கல்ஃப் ஆஃப் எய்டன்ல வச்சு பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபியூச்சர்ல இந்தியன் ஆர்மி போர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்தியா, சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து கூட சேர்ந்துகிட்டு சிட் மேக்ஸ் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸும் பண்ணிருக்காங்க. சேம் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் பண்றதுக்காக நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேசியா கூட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம இந்தியா சைனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். இப்போ இந்தியா பாகிஸ்தான் நேவி கம்பாரிசனை பத்தி பார்த்தறலாம். 2016ல வெட்டரன் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற சப்மரீன்ஸ் எல்லாமே ஒரு வேஸ்டான சப்மரீன் சொல்லிருக்காரு. 2021ல பாகிஸ்தான் கிட்ட வெறும் 2 சப்மரீன்ஸ் தான் இருக்கு, அதுவும் டீசல் பேஸ் சப்மரீன்ஸ். அதை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானால ரொம்ப தண்ணி காடியில இருக்கவே முடியாது. ஆனா இந்தியா கிட்ட 20 லேட்டஸ்ட் டெக்னாலஜி நியூக்ளியர் சப்மரீன்ஸ் இருக்குது. பாகிஸ்தானால கடல் வழியா இந்தியாவுக்கு எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்ல. கன்க்ளூஷனை பத்தி பாத்திரலாம். இந்தியா 2-war கான்செப்டுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்திடலாம். இதுவரை இந்தியா அமைதியா தான் இருந்திருக்கு. ஆனா 2020ல் இந்தியா சைனா எல்ஐசி ப்ராப்ளம் வந்தப்போ இந்தியன் நேவி 3 சைனீஸ் கப்பலை டிஜே பவுட்டியில தடுத்து நிறுத்திருக்காங்க. ரெண்டாவது, அதே மாதிரி எல்ஐசி ப்ராப்ளம் வந்தப்போ நம்ம நேவி 3 சைனீஸ் கப்பலை ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வழியா அடிச்சும் விரட்டி இருக்காங்க. மொத தடவையாட்டு நம்ம தடுத்து தான் நிறுத்தணும், ஆனா 2வது தடவை அடிச்சு விரட்டி இருக்காங்க. 3வது, பேங்காங் சோ லேக்ல அவங்களோட
அவங்களுடைய சைனீஸ் கப்பலை தடுத்து நிறுத்தி அவங்களுடைய 5 சோல்ஜர்ஸை நம்ம கஸ்டடியிலையும் வச்சிருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா. நாலாவது, இந்தியா ஏற்கனவே INS விக்ரம் ட்ரையலை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அஞ்சாவது, கொஞ்ச கண்ட்ரி கிட்ட தான் ஷிப் அண்ட் சப்மரின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டெக்னாலஜி இருக்கு. ஆனா இந்தியா 44 ஷிப்ஸ் அண்ட் 2 சப்மரின்ஸை இந்தியாவிலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறாவது, இந்தியா 3rd ஏர்கிராப்ட் கேரியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ரஃபேல் அண்ட் அப்பாச்சி ஃபைட்டர் ஜெட்ஸும் FRCVS இந்தியன் ஆர்மிலையும் இருக்கிறதுனால இந்தியா 2 ஃப்ரண்ட் வாரை சமாளிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.